ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸை பார்க்கலாம் வாங்க. தனுஷ் மீண்டும் பாலிவுட் படத்தில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தை இதற்கு முன்பு தனுஷ் நடித்த இரண்டு பாலிவுட் படங்களையும் இயக்கிய ஆனந்த் எல்ராய் மறுபடியும் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த படம் விமானப்படை பின்னணியில் உருவாக்கப்பட இருப்பதாகவும் தனுஷ் இதில் விமானப்படை வீரராகவும் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகிருக்கு. இதுதான் சந்திரமுகி இரண்டாம் பாகத்தின் படத்தின் அப்டேட்டை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படம் 2006 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் 17 கழித்து சந்திரமுகி 2 எடுக்கப்பட்டு வந்தது. இதில் ராகவாலாரன்ஸ், கங்கனா ரணாவத், வடிவேல் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிப்பில் உருவாகி வந்த சந்திரமுகி 2 படத்தின் படப்பிடிப்பு நேற்றுடன் முடிவடைந்தது. இந்த படத்தின் பட வெளியீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயம் ரவிக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயம் திரைப்படம் வெளியாகி இன்னையோட 20 கடந்த நிலையில் இதை கொண்டாடும் விதமாக ஜெயம் ரவியின் அண்ணனான டைரக்டர் மோகன் ராஜா அவர்கள் ஜெயம் திரைப்படத்தின் போது எடுக்கப்பட்ட சில சுவாரஸ்யமான புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் படத்தின் வெளிநாட்டு உரிமையை ஒரு பிரபல நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த படம் ஆகஸ்ட் 10 வெளியாக உள்ளதாக ஏற்கனவே படக்குழுவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்தின் வெளிநாட்டு உரிமை பெற்ற நிறுவனம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வெளிநாட்டு உரிமையை பிரபல நிறுவனமான ஐயங்கரன் ஃபிலிம்ஸ் கைப்பற்றியுள்ளதாக இந்த படக்குழுவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்மிகா மந்தனா மற்றும் ரன்வீர் கபூர் இணைந்து அனிமல் என்ற திரைப்படத்தில் நடித்து வந்த நிலையில் இந்த படத்தில் தனது போர்ஷன் முடிவடைந்திருப்பதாக ரஷ்மிகா தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இதுபோல் நிறையா சினி நியூஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.